அவ்வளோவோ காலில் விழுந்து கேட்குற பார்த்தீங்களா, ஒரு காலில் விழுந்தா ஒரு தர தர இருக்கணும். என் காலில் யாருன்னா விழும்போது நான் கெட்டியாக பூசி அவங்களுக்கு சொல்கிறது, பெத்தவ காலை தவிர யார் காலிலே விழாதுன்னு சொல்லு. பெத்தவ காலை தவிர யார் காலிலே விழவே கூடாது. நீயா இன்னொருத்தர் காலில் போய் விழுந்தீங்கனாக்கா அது வந்து கேவலம்னு அர்த்தம். நம்ம ஊர் எம்எல்ஏ ஓம் சக்திக்கு போறாங்க, பாவம் லோன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு போலீஸ்கார விட்டு துரத்தின உள்ள ஓம் சக்திக்கு அனுப்பிட்டு காலில் வந்து வணக்கம் வணக்கம்டா, ஏன் அந்த பையன் பதவி போயிடுமேன்ட்டு ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் பொண்ணு ஒரு எம்எல்ஏக்கிற, ஏன் அவன் காலில் போயிடுவ? நல்லா யோசனை பண்ணி பாரு, யார் காலில் போயிடுவோம்? கால்கள் குணம் எப்படின்னு சொன்னா ஆண்டவனுடைய காலை தோட்டணும். ஏன் காலை தொட்டு கும்பிடுறான் எல்லாரும்? தலையை தொட்டு கும்பிடலாம்ல, கடவுள் தலையை தொட்டு கும்பிடலாம் இல்லையா? நம்ம ஏன் காலை தொட்டு கும்பிடுறோம்? அவருடைய உருவத்துல கிடைச்ச தாய் நம்ம தாய். அவர் படைச்சது என்ன நீங்க பார்க்க முடியாது, உங்க ஒரு தாயை என்னால கொடுக்குறா, அவர் தான் உன் தெய்வம் சொன்னார். அதனாலதான் கால் முத வைக்கிறது. ஒருத்த கடவுளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டுனே வேண்டி இருந்தானா, கடவுளே கடவுளே நான் உன்னை பார்க்கணும், கடவுளே நீ எங்க இருப்ப, எனக்கு காட்சி கொடு காட்சி கொடு. அவன் சொல்லும் போதும் தின்றன் கூகு வயசுதான் அப்படி, அவன் அதை காதல கேட்க அந்த உடம்புல கேட்கல காதலும் கேட்கல. ஆண்டவரே உன்னை பார்க்கணும், ஆண்டவரே நீ எங்க இருக்கிற, குயில் கூதான் அவன் கேட்கல. திருப்பி கேட்கறான், ஆண்டவரே நான் உன்னை பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு என்ன வானத்திலிருந்து முன்னோணி வீசுதான், அவன் அதை பார்க்கல. ஆண்டவரே நீ எங்க இருக்கிற, ஆண்டவரே எங்க இருக்கிற, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு காட்சி வந்துட்டே இருக்குது. ஆண்டவரே உன்னை நான் கண்டிப்பா பார்க்கணும், பயா பொழுது. அப்ப கூட அவன் ஆண்டவரே நான் உன்னை பார்க்கணும், ஏன் எம்எல் இருக்க இல்லை ஆண்டவரே, ஏன் இருக்க இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே உண்மையான ஒரு இறக்கம் உனக்கு எம்எல் இருந்தால் என் எதிரில் வந்து நிக்கணும் அப்படின்னு நானா. கடைசியா அவன் தோல்ல வந்து ஒரு பட்டா பூச்சி உட்காந்துச்சு, அதை தள்ளி விட்டானா. ஆண்டவரே உண்மை ஏன் வரலன்னா, ஆண்டவர் சொன்னாரா அசிடி விட்டால் என்னை கூட்ட உடனே நான் வந்தேனடா, குயில் கூறு மாதிரி என்னை கூட்ட உடனே மழை பெய்யுற மாதிரி வந்தேனடா, திண்டல் எல்லாம் வீசினடா. கடைசியில ஆண்டவரே எங்கன்னு கேட்டேன், நான் பட்டாம்பூச்சி போல வந்து ஒரு தோல் வந்து நான் தள்ளி விட்டேடா, இந்த வகையிலலாம் நான் உதவி செய்து ஆண்டவரே நீ வரலன்னு கேட்கிறேன். ஆண்டவன் இந்த உருவத்துல வருவான் மட்டும் நினைச்சு கும்பிடாத, அவன் எந்த உருவத்துல வருவான் அவன் தான் ஆண்டவன். ஒரு வீடு ஆஸ்திரியாஸ்தி இதே மாதிரி வீடு தான் சம்பிங். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், என் மகளிப்பர் எல்லாரும் என் தாய்மார் எல்லாம் கூட இதே மாதிரி வீட்டுல இருந்ததுதான் சம்பிங்கி. தண்டாகிரி தாதாகிரி பண்ணிக்கின்னு கொடி போட்டு அம்பேத்கர் கொடிய அங்கங்க தலித் போராட்டம் இந்த போராட்டம் அந்த போராட்டம் பண்ணிக்கின்னு சுத்தி நின்றுவேன். இங்க யாருமே இல்ல, பிஜேபி சும்மா இவனுக்கு ஒரு சீட்டை கொடுத்து விட்டாங்க. இவன் சொத்து எவ்வளவு டிக்ளேர் பண்ணிக்கிறான்னாக்கா 50-100 லேண்ட் இருக்கு, அரை ஏக்கர் கால் ஏக்கர் கூட இல்ல, முண்டா கூட இல்ல. நகை எவ்வளவு இருக்குது, சொத்து எவ்வளவு இருக்குது, கோல்டு கேட்டாக்கா 100 கிராம். எவ்வளோ வண்டி என்ன இருக்குதுன்னா ஒரு டாடா சுமு. பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னா 1 லட்சம். வேற வண்டி எதுனாக்கா, புள்ளிக்கு வண்டி இல்ல, பொண்டாட்டிக்கு வண்டி இல்ல, மகனுக்கு வண்டி இல்ல, எந்த சொத்தும் இல்லைங்கிற டிக்ளரேஷன் இல்ல. இன்னைக்கு பாய் போய் பாருங்க, அவரு நிலத்தை சுத்தி பார்க்கறதுக்கு அவர் புள்ள குதிரை மேல போறாரு. பொண்ணுக்கு கல்யாணம் பேலஸ்ல கல்யாணம் பண்றாரு இளவரசி, பையனுக்கு எங்க கல்யாணம் பேலஸ்ல இளவரசனுக்கு. யாரால? நீ அவனை இளவரசன் ஆக்கின, நீ அவனை ராஜாவாக்கின, நீ போட்ட டிச்சில அவன் கூட்டி 1000 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரன் கேஜிபி மட்டும். நானோ இல்ல மற்ற அரசியல்வாதிகள் இந்த ஊர்ல சிஎம்ஆர்எம் ஆகட்டும், டிஎஸ் மணி ஆகட்டும், பக்தவசல் ஆகட்டும், இவ்வளவு சொத்தை நான் சேர்க்கவே இல்லை. குறிப்பா நான் கேட்கலன்னு வச்சுக்கோ, ஐயா தெரியும் யார் யார் சேர்ந்த, நான் சேர்க்கல. இந்த சொத்தை என் தாய்மையில் அமைத்து சொல்றேன்.
ரூரல் வில்லேஜ் காரங்க சவாலிங் பண்றேன் இவரே ஏசாக ஒரு இன்ச் லேண்ட் வாங்கி போனா இந்த பர்காஸ் லேண்ட் அபகரிச்சிருக்கணும் நவர் ஒவ்வொரு நாளும் அசம்பிளி இல்ல என் பிள்ளைகளுக்காக தான் நான் ஃபைட் பண்ணேன் என் பிள்ளைகளுக்கு தான் எதிர்த்து கேள்வி கேட்டேன் கிறிஸ்தவ போதகர் பேலஸ்ல கூட்டம் வைக்கிறார் 10 லட்சம் ஜனம் பிஜேபியில டெப்டி பினான்ஸ் மினிஸ்டர் குமாரசாமி மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் தரம் சிங் சீஃப் மினிஸ்டர் சாரி ஓகே 10 லட்சம் ஜனம் கரெக்ட் இல்ல அவர் யாரு ஒண்ணும் பாக்கல அவர் மூஞ்சு ஒண்ணும் பாக்கல அசம்பிளி எல்லாம் பேசினுக்குறாங்க என்னன்னு பேசுறாங்க ஆ பெனின் என்போன் யாவனும் அவனு பாவாட தோர்சான் பாவாட தோர்சான் என்ன கனடா வராங்க அவன் அந்த பாவாட தோர்சினுக்குறான் நான் கேட்டேன் பக்கத்துல ஸ்ரீராம்பெடி பாவம் மறைஞ்சிட்டாரு அவரு கேட்ட ஸ்ரீராம்பெடி பாவாடது என்று அப்படி அவங்க பாவாட போகுதுனே பாவாடுறது மேஜிக்னா ஒரு மேஜிக்னா பாவாட ஒரு லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு எல்லாம் கேட்டுக்கினேன் நான் பேசும்போது சொன்னேன் கேசட் உருவாக்கி பாரு பாத்துருக்கீங்க நெடியிருப்போம் கேட்டேன் நான் பெனின் பண்றாரு மேஜிக் பண்ணி பவாட மாட்டானாக்கா நீ ஜெட்டி மாடிக்கிட்டு அப்படியே கேட்டேன் நான் அவன் பவாட மாட்டா நீ ஜெட்டி மாடிக்கிடு ஏன்றி அவன் பிரேயர் மீட்டிங் மாதிரி தானே 10 லட்சம் ஜனம் ஓடிக்கிட்டாரோ நீ ஒன்று பிரேயர் மீட்டிங் மாதிரி 15 லட்சம் சரி 15 லட்சம் ஜன நீ சரி அதுக்கோசம் நீ தரம் சிங்ல ராஜினாமா மாடுபேக்கு நீ எங்க பர்மிஷன் கொட்டிதி ராஜினாமா மாடலேபேக்கு கேள்வி நீ சீஃப் மினிஸ்டர் நான் கிறிஸ்தவ ஓட்டல ஓன் நான் டிக்ளேர் பண்ணியேன் டிக்ளேர் இன் தவுஸ் கிறிஸ்துவ யாரும் ஓட்டு போறவன் சொன்னேன் ஒரு தைரியம் இருந்தா நீ கன்னடா மாத்தாடுபேக்கோ கன்னட இருக்கோ இது கன்னட ராஜா தாய் புவனேஸ்வரி கன்னடா கன்னடா திரி திருநள்ளாறு போய் பூஜை பண்ணுகிறேன் திருநள்ளாறு எங்க இருக்குது தமிழ்நாட்டுல கரெக்டா நீ அங்க போனான்னு கேட்டேன் இங்க இல்ல தாய் புவனேஸ்வரி சாமுண்டீஸ்வரி இல்ல ஏன் நீ அங்க போன உனக்கு என்னக்க தமிழ்நாடு உனக்கு வேணா ஆந்திரா ஆனா எங்களுக்கு வேணா நீ தர இருப்பேக்கோ ஆத்திர யாத்திரா இருப்பேக்கோ திருப்பதிக்கு போற உன் பக்தி ஜாஸ்தி 10 வரலுக்குது ஒரு சுண்ட வரல ஏற்றி கொடுத்துட்டு வந்துருவேன் இப்படியேதான் கேட்டேன் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஒண்ணு அக்கி பாய் பண்ணிட்டு கொண்டு விலக உண்டு சாயங்காலம் உண்டு விலக 5 கண்ட வரைக்கும் வாயில இருந்து அக்கி அங்கே வந்து நீ பிரமாண பத்திரத்தை கொண்ட நீ சீஃப் மினிஸ்டர் தெரியுமா அவ்வளவு நாளை வச்சு கூட சீஃப் மினிஸ்டர் அவன வாயில வச்சு அப்ப நான் கேட்டேன் மொட்டை அடிச்சுட்டு வர என்ன காரணம் நீ எவ்வளவு உஷார் 10 வருடம் 1 நாட்டில் கூட வலிக்கும் முடியாது ஆனா மொட்டை அடிச்சா வளரணும் தெரியும் வலி இல்லாத இருக்கிறோம் தெறியும் அழகா வயிச்சுன்னு வந்துடுறேன் எப்படி அவர் பிரேயர் பண்றதும் இதுக்கு என்ன சம்பந்தம் சிஎம் எடுக்கு அந்த குரல் கொடுத்தவன் நான் 224 எம்எல்ஏல குரல் கொடுத்த யானை கிடையாது நான் நம்ம பாஸ்டர் லூயிஸ் பால் அது மாரியத்துல ஒரு லேண்ட் இருக்குது அதுல 100 கிராஸ் வச்சிருந்தாரு கோட்டில் யூனிவர்ஸ்ல எப்படி வைக்கிறாங்க அந்த மாதிரி 100 கிராஸ் வச்சிருந்தாரு அசம்பிளி நடந்து இருக்குது எனக்கு ஒரு போன் வந்துச்சு என்ன விஷயம் கேட்டேன் இந்த மாதிரி அந்த கிராஸ் எல்லாம் ஜேசிபி வச்சு பிஜேபி வச்சுக்கிறாங்க ஏன்னு கேட்டேன் அது அண்ணா தரகிலேண்ட அவர் ஆக்குபை பண்ணுகிறாரான் அவ்வளவுதான் விஷயம் சொன்னாங்க போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டாம் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க பிஜேபி அப்போ மதிப்புக்குரிய பிஎன்எஸ் ரெட்டி எஸ்பி நான் ஹோம் மினிஸ்டர் சொன்னேன் ஜீரோ அவர்ல கொஸ்டின் போட்டுக்கிறோம் சார் அப்போ ஏஜி ஜீரோ அவர்ல ஒரு கொஸ்டின் போட்டேன் காலையில கொடுக்குற ஜீரோ அவர்ஸ் 12 மணிக்கு 100 கண்டுக்கு மேல தகவலான 100 கண்டுக்கு மேல நான் ஜீரோ அவர்ஸ் கேட்கறேன் அப்ப ஓம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு தெரியுமா அது பிஜேபி ப்ராப்பர்ட்டி அது ஜெமீனு அதனால இவர் யாரும் அண்ணாத்திரா கிராஸ் இட்டு பிட்டிருந்தாரோ அது வந்து அது தெகித்தாயிட்டாரு அதனால அதை எடுக்கிறாங்க அப்ப நான் கேட்டேன் அது அண்ணாத்திரா இதுல இல்லி பிஜேபி இல்லி பட் ஓலி கிராஸ் அது அசிரம் என்ன சொன்ன ஓலி கிராஸ் அது நீ டைம் கொடுக்கா அவர் ஏழு பேக்கா ஏகே ஜேசிபி தவிர ஓடிக்கிற
highest Christian churches in my KGF. My people will get pain. That pain is for in my heart. Takshana Gramata Golbegane. Takshana Gramata Golbegane. It has to be stopped. Within no second facts, besides. Within second, Abhi written on the line and put Bijam on the kill. Your Makal and put a wipe on an end of use Panama and use Panita. Here's a woman. In the world of Puriga Tanirka. இருக்காங்க தேதிவா குடி தண்ணிக்குதான் தாய்மார்களை குடி தண்ணியெல்லாம் வருவாங்க மாதிரி ஆனா நீங்க சோசியல் மீடியால பாக்குறீங்கன்னா சென்னாகி மாடிதிரி எல்லா ஜனாக்கு நீர் குடித்தாங்க அவருக்கு ஏது தொந்தரவு இல்ல நான் கஷ்டப்பட்டு எஷ்டோ மாடி மாடி கிணறு வெட்டி வச்சுக்கிறேன் ஒரு ரூபாய் சொன்னாங்களா இல்லையா அப்ப அது போய் தானே நான் தண்ணி இல்லாத டைம்ல வேகன்ல தண்ணி எடுத்துட்டு வந்துவேன் கேஜப்ல தண்ணி ப்ராப்ளம் இருந்தது வேகன்ல தண்ணி எடுத்து வந்து கொடுத்தேன் நல்லா யோசனை பண்ணி பாருங்க அடுத்தது இங்க இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா ராஜேஷ் கேம்ப் ரோட்ல இருந்து இந்த கல்ரிக்கு ரோடு இல்லாத இருந்துச்சு நான் எம்எல்ஏ ஆவறதுக்கு முன்ன உண்மையா இல்லையா அந்த ரோட கல்ற வரைக்கும் போட்டு கொடுத்தோம் நான் அதுக்கப்புறம் போட்டாங்களா இப்ப ஜெல்லி கல்லு கொட்டி வச்சுக்கிறீங்க என்னைக்கு போடுறது மாதிரியே போட்டுவாங்க அள்ளி கடை வரைக்கும் நான் டபுள் ரோடு ஆக்கிட்டேன் எங்க ஆக்கிக்கிறேன் வெறும் அந்த ஆண்டேஷன் பண்ண வரைக்கும் வந்து நின்றுக்குது அதுக்கு மேல ஆக்கிறதுக்கு எத்தனை வருஷம் வேணும் இன்னும் அது வரைக்கும் கூட ஆக்கல அசோதனை இருக்காங்க டபுள் ரோடு உருவாக்குறவனே எஸ்ராஜேந்திர டபுள் ரோட உருவாக்குன எஸ்ராஜேந்திர அந்த போல்ல லைட் போட்டு கொடுத்தேன் அது முனிசிபாலிட்டி ஃபண்ட் இல்ல மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஜெயின் ஸ்கூல்ல கூப்பிட்டேன் இந்த ஜெயின் ஸ்கூல்ல நீங்க பெனிஃபிட் ஆகுறீங்க என் மக்கள் படிக்கிறான் நீங்க இஷ்டம் போல ஃபீஸ் வாங்குறீங்க உங்க கான்ட்ரிபியூஷன் இந்த ரோட்ல டபுள் லைட் போட்டு கொடுங்க அதுல உங்க அட்வர்டைஸ்மெண்ட் கூட பண்ணிக்கீங்க ஒரு வருஷம் ஃப்ரீ அவங்க வாங்கி கொடுத்த அந்த போல அந்த லைட்டும் சுரேஷ் ஜுவலர்ஸ் லைட் வாங்கி கொடுத்தான் மகாவீர் ஜெயின் வாங்கிறாங்க வந்து அந்த போல் வாங்கி கொடுத்தாரு இந்த கவர்மெண்ட் பண்ணுவாரு நான் முயற்சி பண்ணி டபுள் ரோடு பண்ணி கொடுத்தேன் அதுல ஒரு துண்டு அவளை கேட்டேன் நீங்க ஒடிச்சு கொடுத்தீங்கன்னா அசோக நகர்ல ஒரு பிரிட்ஜ் கட்டினேன் கேடிஸ்ல ஒரு பிரிட்ஜ் கட்டினேன் டபுள் ரோடு எடுத்துன்னு வந்தேன் அங்க ஆறும் பாஸ்டர் சர்ச் ஒண்ணுக்குது இப்ப அவன் ஏழை பாஸ்டர் அவரு ரொம்ப ஏழை இல்ல ஓரளவுக்கு சிங்கப்பூர் வரைக்கும் போறாரு அவ்வளவுதான் நல்ல மனுஷன் அவரும் கேண்டீஸ் வந்தீங்கதான் அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் அந்த சர்ச்சு ஒடிஞ்சிருமேன்னு அந்த இன்ஜினியர் கேட்டார் அது ஆபத்தில்ல சார் அது அங்கேயே பருவத்தேன்பான் எனக்கு படிச்சுவேன் படிச்சுவன் சொல்றான் அங்கே தான் பருவத்தில் அங்கேயே படுறது இங்க படுற அப்படின்னு பருவத்தில் ஏன் படுறதில்ல உனக்கு பிரிட்ஜ் கப்பனால கீழே டைவர்ஷன் தானே எடுக்கிற உன்னை அந்த சர்ச்சு மேல போன அவசியமே இல்லை அதனால ஸ்டாப் தட் என்ன பண்றது நிறைய ரூமரும் கூட வரலையே ஆனா தினம் போறான்னு டவுட் கொஞ்ச நாள் பொறுத்து
சிறந்த போலீஸ் ஆஃபீஸர் எவ்வளவு ட்ரை பண்ணிங்கன்னு போனவரு ரிட்டையர் ஆயிட்டாரு. ரிட்டையர் ஆயிட்டு ஊருக்கு வந்து முன்னாள் கேட்கிறாரா, என்னன்னா நீங்க அடிக்கடி போய் நாங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணி பிடிக்கலாம்னு பார்த்தோம், அப்ப என்னதான் நீ எடுத்துட்டு போன சொன்ன கிரேக்க நாட்டுக்கு அந்த வக்கீல் எல்லாம் கூட ஒண்ணு இல்ல, உடம்புல எல்லாம் கூட ஒண்ணு இல்ல, என்னதான் பண்ண நீ கொஞ்சம் சொல்ல உண்மை இப்பதான் நம்ம நண்பர்கள் ஆயிட்டேன். அப்ப அவன் சொன்னா, நீங்க அந்த மூட்டை எல்லாம் பார்த்து நான் இன்னும் எடுத்துட்டு போயிருக்கிறேன்னு இல்ல, நம்ம ஊர்ல கழுவிங்க நிறைய இருக்குது, கிரேக்கர் நாட்டுல 4 மடங்கு வேல்யூ கழுதிக்கு, ஆனால் தினமும் ஒரு கழுதி எடுத்துட்டு போய் அவங்க விட்டுட்டு வந்த நான் சொன்னேன். இவன் கழுதியை கவனிக்கல, வக்கீல மட்டும் கவனிச்சுங்கிறான், நம்மால ஓ எசிக்கு தேர்தான் மட்டும் கவனிக்கிறான், இவன் கொள்ளாச்சிட்டு கவனிக்கல, இவன் எவ்வளவு லூட்டி வச்சுக்கிறான்னு கவனிக்கல, ஆனைக்கல்ல பொண்ணு மேல ஒரு காலேஜை உருவாக்கிறான், இவன் காலேஜுக்கு போவாதவன் யோசனை பண்ணி பாருங்க எவ்வளவு ஏமாந்துக்கிறோம் நம்ம சிந்தனை செய்து கவர்மெண்ட்ஸ் கத்து கொடுத்தத கேட்கல முத முத நான் சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்க அடுத்த முறை என தோக்கடிச்சிட்டு அதனால அது அரை முறையுமா அங்கே நின்றுச்சு, கொஞ்ச நாள் ஓடிடும் மேம். மறுபடியும் நான் வந்தனாத கண்டிப்பா லோக்கல் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ கண்டிப்பா செய்து கொடுக்கணும், நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம், அதான் நான் முன்கூட்டியே சொன்னேன், நம்பிக்கை ரொம்ப முக்கியம். இந்தியாவில் படையெடுத்து வந்தான் செங்கிஸ்கான், தெரியுமா உங்களுக்கு? பாய் செங்கிஸ்கான் யாரு? செங்கிஸ்கான் தெரியுமா? தெரியலையா? தெரியலன்னா விட்டு, அதுதான் அண்ணல் அம்பேத்கர் சொன்னார் படிக்கடா படிக்கடா, நானே இன்னும் படிக்கலன்னு வச்சுக்கா, எனக்கு தெரிஞ்சதே சொல்றேன். செங்கிஸ்கான், செங்கிஸ்கான்னா அது பேர் இல்லை, சக்கரவர்த்தின்றது ராஜாவல்கள்லாம் ராஜா, அதனால அவன் ராஜாவல்கள்லாம் ராஜான்றதுலாம் அவன் பேர் செங்கிஸ்கான். அவன் ஸ்டோரி சொன்ன ரொம்ப நல்லா பெருசா இருக்கும், சுருக்கமா சொல்றேன். அவன் கை மேல எப்பவுமே ஒரு கழுகு இருக்குமா, கழுகு, அந்த கழுகை வச்சுக்கின்னு அவன் அப்பவுமே போவான், அது கூட பாசமா, அந்த கழுகு அவன் மேல ரொம்ப பாசமா இருக்கும். அது எங்க பறந்து வந்தாலும் கை நீட்டினா அது மேல வந்து உட்காருமா, எதுனா ஓலை எடுத்துட்டு இருந்தா கூட அந்த ஓலை அது காலில் கட்டினா அவன் கை மேல வந்து உட்காரும், அவ்வளவு பாசமா இருந்து. ஒரு முறை காட்டுல அவன் வேட்டைக்கு போவான், வேட்டைக்கு போயிருக்கும் போதோ காடெல்லாம் சுத்தினா வேட்டையில ஒன்றும் கிடைக்கல, தண்ணி தாகம், தண்ணி தேடுறான், இன்னும் தாகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, தண்ணியே கிடைக்கல. எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்கறான் மலை உச்சிலிருந்து தண்ணி சொட்டு சொட்டா அப்படியே ஒழிந்து வருது, கண்டுபிடிச்சிட்டான் அந்த தண்ணியை பிடிச்சி குடிக்கலாம் அப்படின்னா அவன் எடுத்துன்னு போன அந்த கோப்பைய மண் கோப்பைய அதை போய் பிடிக்கிறான். இந்த பறந்து ஈகில் பறந்து போய் அந்த கோப்பையை தட்டி விட்டுருது, அவனுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும், தாகத்தை தண்ணி பிடிக்க போனா இந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்னு. கடைசியில ஏன் இந்த கழுகு இவ்வளவு பாசமாக தான் குடிக்கிற தண்ணி இப்படி பண்ணிடுச்சு, திருப்பி அதை ஒழுங்கி வச்சுக்கிற தண்ணி அந்த கீழே இறங்கிக்கிட்டு போற அதை குடிக்க போறான், பறந்து ஓடி வந்து அவன் முகத்துல அடிச்சு வச்சிருச்சு. சரி இது என்ன இது இப்படி பண்ணது ஒன்றும் புரியல. கடைசியில மேல ஏறி அந்த தண்ணி ரொம்ப இருக்கும் இல்லையா அந்த மலை மேல, அதை குடிக்கலான்னு மேல ஏறி போறான், கயிறை போட்டு மேல ஏறான். இந்த பறந்து ஓடி போய் அந்த கயிறை அடிச்சு அடிச்சு அறுத்து விட்டுச்சு, தண்ணியை குடிக்க முடியல. கோபத்துல அவன் வால் எடுத்து அந்த பறவை ஒரே வெட்டு வெட்டான், அந்த ஈகல கழுத வெட்டிட்டு இப்ப வேற வழியில போய் கொடிகள் எல்லாம் கட்டி மேல ஏறி போய் தண்ணி குடிக்க ஆர்வமா போறான். அந்த தண்ணி குளத்துல விஷ பாம்புகள்லாம் ஊந்து செத்துட்டு இருந்தான், விஷ பாம்புகள். அப்ப அதை குடிச்சிருந்தான் என்ன இருப்பான், செத்துட்டு இருப்பான். தன்னுடைய எஜமான காப்பாத்துறதுக்கு அது இவ்வளவும் வேலை செய்துச்சு, ஆனா எஜமான அதை புரிஞ்சுக்கல, கண்ணீர் விட்டதுதான், ஐயோ ஈகலே என் உயிரை காப்பாத்த இவ்வளவு பாடுபட்டான நான் ஒண்ணு புரிஞ்சுக்கலையே, இனிமேல் என் நாட்டுல நீ தான் என்னுடைய சின்னமேன்னு சொல்லிட்டு ஈகல் சின்னத்தை நிறுவனம் தான் செங்கிஸ்கான். இந்த ஊர்ல ரவுடிசம் பண்றவங்களை ஒழிச்சு வந்தான், குடி தண்ணி இல்லாத ஒண்ணு செய்து கொடுத்து வந்தான், ரெண்டு முக ரேஷன் கார்டை ஊர் தேடி கொண்டாந்து கொடுத்து வந்தான், உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் உருவாக்கி கொடுத்து வந்தான், பயணிகள் இருக்கிற ஊர் ரோடெல்லாம் போட்டு கொடுத்து வந்தான், வெட்டரினரி ஹாஸ்பிட்டல் ஆண்டேஷன்ல உருவாக்கணும் வந்தான், ஃபயர் போர்ஸ் ஸ்டேஷன் எடுத்து வந்தான். அந்த கழுகு மாதிரி ஏற்றிட்டீங்களே இல்லை, எந்த வகையில் நியாயம் புரியுதுல? அந்த டைம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் நான் ரொம்ப தூரம் போயிருக்கேன். ஒரு சில நன்றி கேட்டவங்களுக்கு நான் அவங்க பேச்சை கேட்காதீங்க, என்னை பார்க்கவே மாட்டான், யாரும் பேசி இருக்க மாட்டாங்க, பேசும்போது சரி எனக்கு என்ன ஒரு வருத்தனா, என் தொழிலாளிகள் நான் நிறைய திட்டிட்டு இருக்கேன். 2004 என்னை ஜெயிக்க வச்சாங்க, அதுக்கு முன்னே
94 நான் செய்ததுக்கு அடுத்த எலெக்ஷன் போகறதுக்கு முதல்ல இதே மீட்டிங்ல நான் ரொம்ப திட்டிட்டேன் தொழிலாளியில. அந்த கேசட் எடுத்து அந்த தம்பிகிட்ட கொடுத்து எனக்கு என்ன அந்த கேசட் எல்லாம் பார்க்கணும் பழைய கேஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன். ரொம்ப திட்டிட்டுக்கிறேன் நான். என் மனசாட்சி ஒத்துக்கல. என் தொழிலாளியை நிறைய திட்டிக்கிறேன். செருப்பு நச்சு மாதிரி என்ன மறுபடியும் அவங்க எலக்ட் பண்ணாங்க பாரு. அவன் தான் தெய்வம் எனக்கு. இந்த முறை நான் வந்தனா என் தொழிலாளிக்கு என்ன நடக்கணும் என்ன செய்யணும் செய்து பிடிச்சா தீருவேன். இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்குது. எங்கேயாவது என் மக்களை நான் குறை சொல்லியிருக்கேன். என் மக்கள் ஓட்டுக்காக நான் சொல்றதில்ல. நீ தவறு செய்த சுட்டி காட்டுவேன். அவன்தான் லீடர். மதத்துல தவறு செய்யட்டும் சுட்டி காட்டுவேன். மார்க்கெட்ல தவறு செய்யட்டும் சுட்டி காட்டுவேன். தவறே செய்திருக்கிறான் பார் அவனை தண்டிக்க சொல்லுவேன். இதுதான் லீடருடைய குவாலிட்டி. நான் நல்லா வாழணுன்றதுக்காக என்னை சுத்தி ஒரு கும்பல வச்சுக்கினேன் ஒரு ரவுடிசம் வச்சுக்கினேன். மக்களை மிரட்டக்கூடாது. மக்களுக்கு பாதுகாப்பாக்கிறோம் லீடர். கொள்ளை அடிக்கிற லீடர் கிடையாது. வாலிபனை வாழ வைக்கணும்னு நினைக்கிறவன் லீடர். நீ வாழ வைக்கலன்னா கூட அவனுக்கு அநியாயம் பண்ணாத. உன்னால முடியல அங்கேயே விட்டுடு. அவனுக்கு தொந்தரவு பண்ணாத. முயற்சி பண் வாழறதுக்கு. முடியல அவன் வாழ்ந்துக்கிறான். அவனுக்கு தொந்தரவு பண்ணாத. யார் மினிஸ்டர் வந்தாலும் பானப்பட வருஷம் பிஜேபி முச்சு 20 வருஷம் மேல ஆகுது தெரிஞ்சு தானே. அவன் நினைவு தொகை வாங்கிக்கொடு வாங்கிக்கொடு. பார்லிமெண்ட்ல பேச சொல்லு எம்எல்ஏ எம்பி நீ பேசு சீஃப் மினிஸ்டர் கர்நாடகா அத்தனை எம்பி சேர்ந்த அந்த தியாக தகவல் தொழிலாளிகளை வாங்கி கொடுக்கன்னு சொல்லு. அதனால நீ ரெப்ரஸண்டேட்டிவ். நீ ஏன் எம்எல்ஏ இந்த ஊர் மக்கள் கஷ்டத்தை எடுத்து சொல்லு சிஎம் கிட்ட. அதை விட்டுட்டு நான் இங்க மாத்தாடியது அங்க மாத்தாடியது இதே தான சொல்லுகிறது. What is your role being an MLA? முப்பா மந்திரி சென்ட்ரல் மினிஸ்டர் பவர் ஊட்டது. எங்க அப்பா பிஜேபி தொழிலாளி ரிட்டையர்டு. எனக்கு எந்த பவர் இருக்கும்? என்கிட்ட இருக்கிற ஒரே பவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அசத்தவே முடியாது. என்ன பூக்கடிக்கு எதுக்கு வாசனை? பூக்கடிக்கு எதுக்கு வாசனை? சாக்கடையை தான் ஒரே இடத்துல வைக்கணும். பூக்கடைய பல இடத்துல வைக்கலாம். பூக்கடையான நீங்கள் இவ்வளவு பேர் பூக்கடையான மக்கள் சாக்கடை எங்க ஒரு ஓரத்தில் இருக்கணும். அதை எதுக்கு நம்ம தூக்கணும்னு வச்சுக்கலாம். யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாறிக்கு போகும் போலீஸ் ஸ்டேஷன் உருகம் போலீஸ் ஸ்டேஷன் மாறி மாறி போய் ஜனங்களுக்கு எந்த ஸ்டேஷன் போறதுன்னு தெரியல. எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தெரியல. இன்னும் கூட எதுக்காக மாத்தலாங்கன்னு தெரியல. இதனால என்ன நன்மை வந்துடுச்சு? கேசம்பிளால ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போடணும் போடு. ராஜ்பாட் ரோட்ல கூட ஒன்று போடு. சுந்தரபாளையத்தில் கூட ஒன்று போடு. டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக்குது. ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணணும்? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு எம்பியை கிட்னு போகணும். முடியலன்னா உன் பவரை யூஸ் பண்ணணும். சென்ட்ரல் ரயில்வே மினிஸ்டர் இருந்த கே எச் முனியப்பா அவர்கள் இதுவரைக்கும் எனக்கு அவர் இருக்கும்போது கூட நானே அவர்கிட்ட போய் எந்த ஹெல்ப்பும் கேட்கல. எனக்கு வந்து சொல்லுது சிஎம் கிட்ட. நானே சிஎம் கிட்ட பேசுவேன். நானே சிஎம் கிட்ட சொல்லி செய்யறேன். அந்த மாதிரி நீ பேசிருக்கனால எக்ஸ்ட்ரா எனக்கு இன்னும் ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன் கொடுங்க. காமசந்திரத்தில் ஒன்று கொடுங்க. கேசம்பில் ஒன்று கொடுங்க. ராஜ்பாட் ரோட்டில் ஒன்று கொடுங்க. ஏன் கேட்கல நீ? நீ தான் பவர்ஃபுல் லேடி ஆச்சே. பவர்ஃபுல் லேடி நீ. நான் விடுவது இல்ல. நான் இங்க ஏன் கேட்டு வாங்கல? வேத்து மாதிரி ஒன்று எக்ஸ்ட்ரா கொடு. கேசம்பிளா பெல்ட்ல ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுங்க. ஏன் கேட்கல? இருக்கிறது பிரிச்சு போட சொன்னாங்களா? துபாய்க்கு போயிட்டு வராரு எங்க அண்ணங்கார புடவை வாங்கிட்டு வருவாருன்னா சந்தோஷம். வீட்டுல இருக்கிற புடவை ஆளுக்கு ஒரு தங்கச்சி பிரிச்சு கொடுத்துருவாரா? உள்ளுக்கிறத பிரிச்சு கொடுத்துருக்கா நீ எம்எல்ஏ? வாட் இஸ் அதர் எக்ஸ்ட்ரா டெவலப்மெண்ட் ஃப்ரம் யுவர் சைட்? ஹாஸ்பிட்டல் ஒரு பில்டிங் அவசர அவசரமா கட்டின எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல. மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கிற பழைய மிஷின் எல்லாம் கொண்டு அங்க போடுறேன். அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற மிஷின் எல்லாம் கொண்டு இங்க போடுறேன். உட்கார சேர் இல்லை. மினி விதான்சபா அவசர அவசரமா இனிமோ ஸ்பெஷலா உனக்கு மட்டும் கொடுத்த மாதிரி ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனா ஒரு மினி விதான்சபா இருக்கணும். அன்னைக்கு குரல் கொடுத்தா நானு இன்னைக்கு சாங்ஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோ. அதை கட்டிட்டு அங்க ஜனங்க வரிசையா உட்காருங்க. உட்கார இடம் இல்ல. உட்கார சேர் இல்ல. அங்க ஏழைங்க தானே? உன் எம்எல்ஏ ஃபண்ட் இருக்குது தானே? ஏன் உன் எம்எல்ஏ ஃபண்ட் அவள் குடி தண்ணீர் வசதி அங்க பண்ணி கொடுக்கல? நீ ஊர் மக்களுக்கு தான் செய்யல. அட்லீஸ்ட் அவங்க உட்கார்ற அந்த ஏழைங்களுக்கு ஓல்டு பென்ஷன் வர்றவங்களுக்கு ஏன் நீ செய்யல? எதுக்கு நீ செய்யல? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அங்க ஒரு கேன் வச்சிருக்கலாம். அங்க ஒரு கிளாஸ் வச்சிருக்கலாம். அங்க ஏழை குடிக்கலாம். இல்ல அவங்க எடுத்து வர பாட்டில் தண்ணி திரிஞ்சா கூட அவங்க குடிச்சிக்கலாம். இதுதான் சர்வீஸ் ஃபார் என் லீடர். ஸ்டெயிலா வந்து கார்ல இறங்கிட்டு ஏனதோ 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 ஏன் இல்ல ஏன் இல்லன்னு போயின்னு இருக்கு.
அரசியல்வாதி செய்த வேலை உனக்கு வசதி இருக்குது, எது கேட்டாலும் நான் சொந்த துட்டுல மாடுவருன்ற அவளை சொந்த துட்டு வச்சுட்டு வாங்கி போடு. நாளைக்கு ஒரு கேன், ஒரு அஞ்சு கேன் இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வாங்கி போடு கிளாஸ்ல வை. எவ்வளவு ஆயிடும் செலவு? இப்ப நான் பண்ணலாம் அந்த வேலைய. நீங்க ஜோதி பாஸ் இந்த பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு வேலை செய்துக்கிறாங்க? இதுக்கு செலவு பண்ணலாம், எவ்வளவு பணம் வேணும்? என்கிட்ட எதிர்பார்க்காத இவ்வளவு வேலையை செய்துக்கிறாங்கல்ல, அந்த பிள்ளைகள் சொன்னா நாளைக்கு அங்க வாங்கி போட்டுருவாங்கல்ல. யார் சொல்லணும் என் பிள்ளைகளுக்கு? நீ தான் போட்டி சுடியாச்ச, நீ தான் போட்டி சுடியாச்ச, நீ வாங்கி போடு. உங்க ஓட்டு போடுவாங்க நிறைய எக்கச்சக்கமா. ஆர்டிஓ ஆபீஸ் நான் இருக்கும் போது பிளான் பண்ணேன், இங்க ஆர்டிஓ ஆபீஸ் கொண்டாடுவோம், காலி கிரவுண்ட் இருக்கு, இது போட்டா டெவலப்மெண்ட் ஆகும், ஜனங்க மூவ்மெண்ட்ஸ் அங்கிருந்து இங்க வரைக்கும் இங்கிருந்து அங்க போனாக்கா டிராபிக் நல்லா இருக்கும், ஜனங்க நடமாட்டம் இருக்கும், எந்த ஒரு பயமும் இருக்காதோ, எந்த வாலிப பிள்ளைங்க ஆட்டோல வர்றதுக்கோ பெண்கள் வர்றதுக்கோ தைரியமா வந்து போ, டிராபிக் இருக்கும். அந்த கணக்கு போட்டு தான் ஆர்டிஓ ஆபீஸ் நான் இங்க போகணும்னு. இந்த அம்மா வந்துருச்சு, 1000 ஏக்கர் 1000 ஏக்கர் நான் கேள்விதோ அது பந்திதோ இங்கிருந்து நான் நல்லி மாடு பிடிக்கணும் மாண்ணியா சொல்லி 1 வருஷம் ஆச்சு. எங்க மாட்டின மாடுவே இல்லை இல்லையா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பிஜிஎம்எல் ஹவுசஸ் நேத்தே கூட சொன்னேன், நான் என் தொழிலாளியா இவங்க பயந்த மாதிரி இவங்களை இச்சிடுவாங்க, பயப்படக்கூடாது. திரும்ப 200 வீடு 200 சைட்டு கொடுப்பாங்க அவ்வளவுதான். பிஜிஎம்எல் சொத்து வந்து கவர்மெண்ட் சொத்து, ஆக்கப்பட்ட பொருள் எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம். ஒரு குழந்தை பிறந்தாக்கா அது உன் குழந்தையா இருந்தா கூட அது அரசாங்கத்துக்கு சொந்தமான குழந்தை, சூசைட் பண்ண முடியாது, அதை கொலை பண்ண முடியாது. நீ ஆக்கப்பட்ட பொருள் எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம் இல்லையா? அரசாங்கத்து சொத்தெல்லாம் மக்களுக்கு சொந்தம். அப்ப இவ்வளவு நாள் உழைச்ச என் தொழிலாளி தானே அந்த வீடுகள்லாம் சொந்தம், சொந்தமா இல்லையா? என்ன ப்ராப்ளம் வரனா அவங்களுக்கெல்லாம் சொந்தமாக்கி கொடுக்கணும்னு வரும்போதும் நான் முன்கூட்டி இருந்தே சொல்லுகிற பல வருஷமா பிரச்சனை வந்து அவன் அளந்து கொடுக்குவான். இவ்வளோன்னு இவங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒட்டி இது கட்டிங்கிறாங்க பாரு, அங்கே தான் பிரச்சனை வர்றது. இது எப்படி சால்வ் பண்ணுவேன், எப்படி சால்வ் பண்ணுவேன்? ஆ இது ஏற்கனவே நான் இப்போ பிடிச்சிட்டேன்னுவேன், நீ நான் பிடிச்சிட்டேன்னுவ, எப்படி அளந்து கொடுக்குவேன்? இவங்க தான் பிரச்சனை வரும், அதுக்கும் வழிவகுக்கலாம். அதுக்கு தானே நான் வக்கீல் ஆகிறேன். அந்த வீடுகளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அது உங்களுக்கு சொந்தமாக்கப்படும். 2 வைக்கிற கோரிக்கை கவர்மெண்ட் கிட்ட, மைனிங்ல இருக்கிற 13,000 ஏக்கர்ல எந்தெந்த ஏரியால காலி காலி இடம் இருக்கோ அங்கெல்லாம் எல்லாருக்கும் சைட் பண்ணு, எல்லாருக்கும் அங்க சைட் பண்ணு. இந்த வீட்டுல இருக்கிறவங்கள அந்த வீட்டுக்கு அவங்களுக்கு அக்கு பத்திரம் கொடு, அவங்க வசதியாக இருக்கும் அங்க வீடு கட்டிக்கிறாங்க, இல்லைன்னா நீயே கட்டி கொடு. அரசாங்கமே இந்த ஏரியை கட்டி கொடு, 50% சப்சிடி. 5 லட்சம் வீடுனாக்கா 2.5 லட்சம் கட்டலாம், 10 லட்சம் வீடுனா 5 லட்சம் தான் கட்டலாம். அதுதான் நீ சொல்ற வடவர்களுக்கு 10 லட்சம் மனையை கட்டு கொடுத்துவி, இங்க 10,000 மனையை கட்டு கொடுறா. கேட்கணுமா கேட்க கூடாதா? இதை கேட்கறதாங்க எம்எல்ஏ. ஐயோ மினிஸ்டர் கேட்க முடியுமா, சிஎம் கேட்க முடியுமானா? மெஜாரிட்டி இல்ல, நீ சிஎம் இல்ல, எனக்கு மெஜாரிட்டி இல்ல, அதனால நான் சிஎம் இல்ல. ஆனா நான் எம்எல்ஏ தானே, நான் கேட்காத வேற யாரும் கேட்குவோம்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க சார், இது திங்க் பண்ணணும். நீ அருமை மக்கள் புத்திசாலி தானே இருக்கணும். ஒரு டாக்டரு, ஒரு டாக்டரு ஒரு வியாபாரி கிட்ட நிறைய கடன் வாங்கிட்டு இருக்கிறான், சரி பில்ல கொடுக்கல. வியாபாரி என்ன பண்ணா, பையனை கூப்பிட்டு போய் அந்த டாக்டர் கூப்பிடுவாயா, எவ்வளோ மாசம் மாசம் அப்புறம் கொடுக்குறோம் அப்புறம் கொடுக்குறோன்னா இன்னும் கொடுக்கவே இல்லாம. இது வந்து டெக்னிக்கலாக அடிக்கிறது, நல்ல டெக்னிக்கலாக அடிச்சுட்டாமு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இந்த டெக்னிக்கலாக அடிக்கிறது இது. சரி இந்த வியாபாரி போய் அந்த பையனை அனுப்புனான், பையன் போனான் டாக்டர் கிட்ட. டாக்டர் ஒன்னு நாள் காத்தான், டாக்டர் உன்னை எங்கள் வியாபாரி முதலாளி கூப்பிட்டு வர சொன்னார். பையன் பையன் இல்லை சொன்ன உடனே, ஏன் உங்க மூஞ்சி டல்லா இருக்குது நான் டாக்டர், என்னங்க டாக்டர் சொல்றேன் உங்க டல்லா இருக்குத, கை நீட்டு, கை நீட்டினாமா, நரம்பெல்லாம் பிடிச்சி பார்த்தானா, நாடி எல்லாம் பிடிச்சி பார்த்தானா, ரொம்ப வீக்காக படே பெட் மேல படக்கு வச்சு தொடையை தட்டி பார்த்தா, முட்டி தட்டி பார்த்தான், கண்ணு பிசுக்கி பார்த்தான், நாக்கு நீட்டுனா எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப வீக்காகிற தம்பி, நான் கொஞ்சம் மருந்து கொடுக்குறேன், கொஞ்சம் தண்ணியை மருந்து கொடுத்து 1 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும், இல்லைனாக்கா உடம்பு கேட்டு போடுவோம்மா டாக்டர். பையனுக்கு ஒரே சந்தோஷம், ஒரு பைசா கூட வாங்காத ஃப்ரீயா எனக்கு இவ்வளவு டெஸ்ட் பண்ணி அனுப்பிட்டாரு,
டாக்டர் கண்டுபிடிச்சார் பாரு நான் வீக்கா இருக்கிறேன்ட்டு, இன்னத்துக்கு முதலாளி கிட்ட போகணும் நான் வேலைக்கு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ட்டு கடைக்கு நேரா போனா, ஏன்டா இவ்வளவு லேட் என்னண்ணா, எங்கடாண்ணா, என்ன அருமையான டாக்டர் தெரியுமா முதலாளி, என்னை ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி நான் வீக்கா இருக்கிறேன் கண்டுபிடிச்சு எனக்கு மருந்தெல்லாம் கொடுத்தாரு, ஃபீஸ் கூட வாங்கல, அதனால ஒரு வாரம் நான் லீவ் போறேன்னு அனுப்பிட்டோம்மா. இப்ப தலைமையில கை வச்சு உட்காந்துக்கலாம், சும்மா இருந்து அனுப்பி அந்த டாக்டர் என்ன டெக்னிக்கலா இந்த டெஸ்ட் பண்ணி நீ வீக்கா இருக்கிறன்னு அனுப்பிட்டான், கடைக்கு எனக்கு ஆள் இல்ல, அவன் காசு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, இந்த பையனாவது வரணும் இல்லையா கடைக்கு, ஆனா டாக்டர் அச்சா பாரு என்ன டெக்னிக்கலா வீக்கா இருக்கிறேன், அந்த மாதிரி எடுக்கிறான் இப்ப சம்பிக்கு, இந்த ஜனங்களுக்காக நான் தேர் எடுக்கிறேன், இது எடுத்தோடனே எனக்கு சோறு வந்துடும், மாறிவிட்டு காகிதத்தில் கப்பல் செய்து கடல குடிக்க தண்ணி குடித்தாவே, அப்புறம் பாத்துக்கலாம் போட்டு விட்டுருந்த போட்டு விட்டு பேத்தமெல்லாம் ஓரம் கட்டி நிக்க வச்சிருக்கிறான், பேத்தமகள ரொம்பிக்குது, கேஜிஎஃப்ல எல்லா டேங்கும் ரெடியாக்குது, ஏன் அந்த தாய்மாருக்கு தண்ணி கொடுக்கல, குடிக்கிற தண்ணி கொடுக்கல தாய்மாருக்கு, நேத்து ஒரு அம்மா கேட்டாங்க குடிக்கிறதுக்கு இல்லையா கழுவுறது கூட இல்லைன்னாங்க, What a shameful MLA of you. Don't you feel ashamed? வெக்கமா இல்ல சீட்டு கல்லாடி இருக்கிறான் பிஜேபி, எவன் என்ன எனக்கு என்ன, குப்பை கோயிலுக்கு போனா கோயில காவடி தூக்கணும்னா யோசனை பண்ணி பார், யாரெல்லாம் நிக்கிட்டோம் அதை பத்தி கவலை இல்ல, என் மக்கள் மத்தியில நிர்ணயிக்கிறது அவங்க, பணம் நிர்ணயிக்கிறது இல்ல, இந்தியாவே திரும்பி உள்ள பார்க்கணும், கர்நாடக மாநிலமே உள்ள திரும்பி பார்க்கணும், எத்தனை கோடி எடுத்துன்னு போன தங்கவாய் மக்கள் அவன் ஊர் மண்ணின் மைந்தன் வேணா ஓட்டு போட்டான்னு சொல்லுவோம், அந்த மண்ணின் மைந்தன் வேணா ஓட்டு போட்டாங்க, பணத்தை எடுத்துட்டு போய் இன்னைக்கு வேலைக்கு வாங்க முடியாதுன்றத செய்து காட்டின அருமை வாலிபா, அந்த நம்பிக்கை அமல வை உனக்கு நான் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன், ஒருபோதும் நான் ஏமாற்ற மாட்டேன், என் சகோதரிகளுக்கு நான் பாதுகாவல் நான் இருக்குவேன், என் தாய்மாருக்கு அவன் பெத்த புள்ள மாதிரி இருப்பேன், என் வாலிபர்களுக்கு நான் தூண்முறை நிற்குவேன், உனக்கு ஒரு எதிர்நாட்டில் என் உயிரை கொடுப்பேன், உப்பு கல்ல காட்டி வைரன் சொல்றோம் நான் கிடையாது, உப்பு கல்ல காட்டி வைரன் சொல்லவே மாட்டேன், காகிதத்துல கப்பல் செய்துட்டு உன்னை குழந்தை சொல்லும் பாரு, அப்பா நான் கப்பல் For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, And for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamira Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. Enna veno? Enna veno? Enna da veno? Enna da veno? Cool. Enna venanalo Biggie call pannunga. 15 nimishathile home delivery allunga. Biggie. 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 For orders and delivers call on 9986692006.